வணக்கம். வசந்தம் தொலைக்காட்சியின் சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறீர்கள். இன்று 2016 மே மாதம் 22ஆம் தேதி. இன்று வெளிவதற்கின்ற பிரதான பத்திரிகைகளின் செய்தி கண்ணோட்டத்தை சுயாதீனமாகவும் பக்கச்சார்பில்லாமலும் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இன்று என்னோடு இணைந்திருக்கின்றார் முஷாரஃப். வணக்கம் முஷாரஃப். வணக்கம் மிஸ்ரீ. இன்றைய பத்திரிகைகளின் பக்கம் அவதானத்தை செலுத்தும் போதும் கூட இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற அவல் நிலை குறித்தான தகவல்களை பிரதான இடம் பிடித்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. வெள்ளம் மற்றும் சீரற்ற காலநிலையின் காரணத்தினால் பல லட்சம் மக்கள் நாட்டிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது தொடர்பான தகவல்களை இன்று அனைத்து பத்திரிகைகளிலும் பிரதான இடம் பிடித்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம் பல்வேறுபட்ட உதவிகளை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றது. இது தொடர்பான தகவல்கள் இன்றைய பத்திரிகைகளில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இன்று இடம் பிடித்திருக்கின்றது, வெள்ளம் மண் சரிவு பாதிக்கப்பட்ட சகலருக்கும் முழுமையான நிவாரணம் என்பதாக அரசாங்கம் அறிவித்திருக்கின்ற தகவலை பிரதான செய்தியாக தினகரன் பத்திரிகை தந்திருக்கின்றது. தேவையான நிதியை பெற்றுக் கொடுக்க ஜனாதிபதி பிரதமர் பணிப்பு, பாதுகாப்பு அமைச்சின் கீழ் விசேட பிரிவு ஸ்தாபிப்பு என்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெள்ளத்தாலும் மண் சரிவாலும் பாதிக்கப்பட்டு நெருக்கடியான நிலைக்குள்ளாகியுள்ள இலட்சக்கணக்கான மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான நிதியை பயன்பாட்டு ஒழுங்கு விதிகளுக்கும் சுற்று நிருபங்களுக்கும் புறம்பான தேவையான நிதி பெற்றுக் கொடுக்கப்படும் என்று அனர்த்த முகாமைத்துவ அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாப்பா தெரிவித்திருக்கின்ற கருத்தை இன்றைய தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கான பணிப்புரைகளை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோர் வழங்கியிருப்பதாக தெரிவித்துள்ள அமைச்சர் யாப்பா, பாதிக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் முழுமையான நிவாரணத்தை வழங்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதாக அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்தாகவே அந்த தகவல் இது இடம்பிடித்திருக்கின்றது. இதுவரையில் 71 பேர் பலியாக இருப்பதாகவும் 173 பேரை காணவில்லை என்பதாகவும் அந்த செய்தியினூடாக நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது இன்றைய தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தி. அதே போன்று நாங்கள் ஏனைய பத்திரிகைகளை பார்க்கின்ற போது தற்போது இந்த நிலைமை சீரடைந்து வருவதாக கூறப்பட்ட போதும் கூட, ஆபத்துக்கள் சற்று நீங்கி வருவதாக கூறப்பட்டாலும் கூட, தொடர்ச்சியாக முற்றுமுழுதாக ஆபத்துக்கள் இல்லை என்பதான ஒரு முடிவுக்கு நாம் வந்துவிட முடியாது. நேற்றைய தினம் கூட அரணாயக்காவில் மண் சரிவினால் பல்வேறு மக்கள் அங்கே பாதிப்படைந்தார்கள். அவர்களுடைய உயிர்கள் உடைமைகள் என்பன இழக்கப்பட்டன. இத்தகைய சூழ்நிலையில் அவர்களை மீட்பதற்கான மீட்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் நேற்றும் கூட ஒரு பாரிய மண் சரிவு ஏற்பட்டிருக்கின்றது. முன்கூட்டியே அந்த பகுதியில் மண் சரிவு ஏற்படக்கூடும் என்பதாக எச்சரிக்கப்பட்டு அங்கிருந்து மக்கள் ஏற்கனவே அப்புறப்படுத்தப்பட்டிருந்ததன் காரணமாக உயிர் ஆபத்துக்கள் ஏற்படவில்லை என்றும், ஆனால் பொருட்செலவுகள் அதே போன்று உடைமைகள் வீடுகள் என்பன சேதமாக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே முற்றுமுழுதாக இலங்கையிலிருந்து இந்த அபாயம் நீங்கிவிடவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியை பார்த்தால் கூட, அரணாயக்காவில் தேடுதல் நடவடிக்கையில் மற்றொரு மலையில் பாரிய மண் சரிவு என்பதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. அரணாயக்காவில் கடந்த செவ்வாய்க்கிழமை மண் சரிவு அனர்த்தம் ஏற்பட்ட மலைப்பகுதிக்கு அருகில் உள்ள மற்றொரு மலையில் தான் நேற்று சனிக்கிழமை பிற்பகல் பாரிய மண் சரிவு ஏற்பட்டிருக்கின்றது. எனினும் இந்த பிரதேசத்தில் உள்ள மக்கள் ஏற்கனவே அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டதன் காரணமாக ஆபத்துக்கள் ஏற்படவில்லை என்பதாக அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. இதேவேளை கடந்த செவ்வாய்க்கிழமை ஏற்பட்ட மண் சரிவு அனர்த்தத்தில் காணாமல் போனவர்களை தேடி நேற்றைய தினம் 5வது நாளாக அந்த பகுதியில் மீட்பு குழுவினரால் தேடுதல்கள் நடத்தப்பட்ட நிலையில்தான் 2 சடலங்களும் சில உடற்பாகங்களும் மீட்கப்பட்டுள்ளன. எனினும் அந்த பகுதியில் நேற்றைய தினமும் மழையுடன் கூடிய காலநிலை நிலவியதால் பகல் 12 மணியுடன் மீட்பு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தன. இந்நிலையில் அந்த பகுதியில் தொடர்ந்தும் மண் சரிவுகள் ஏற்படக்கூடிய அபாயம் நிலவுவதால் அந்த பகுதியை பார்வையிட வருவதை தவிர்த்து கொள்ளுமாறு மீட்பு குழுவினர் பொதுமக்களை கேட்டுள்ளனர். இதேவேளை அந்த பகுதிக்கு பார்வையிட வருபவர்களால் மீட்பு பணிகளுக்கு இடையூறுகள் ஏற்படுவதாகவும், இதனால் யாரும் தேவையில்லாது அந்த பகுதிகளுக்கு வர வேண்டாம் எனவும் அவர்கள் கேட்டுள்ளதாகவும் இந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை ஏற்பட்ட இந்த மண் சரிவு அனர்த்தத்தில் சிக்கி 3 கிராமங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருக்கலாம் என நம்பப்படுகின்ற போதும், அனர்த்தத்திலிருந்து உயிர் தப்பிய மற்றும் இடம்பெயர்ந்தவர்களிடையே நடத்தப்பட்ட கணக்கெடுப்பின் பிரகாரம் 144 பேர் காணாமல் போயுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அங்கு மீட்பு பணிகளுக்கு பொறுப்பான அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை அந்த பகுதியில் 82 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளமையும் தெரிய வந்துள்ளது. மண் சரிவு காரணமாக இடம்பெயர்ந்த மக்களை பார்வையிடுவதற்காக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அந்த பகுதிக்கு நேற்று காலை சென்றிருந்தார். விசேட ஹெலிகாப்டர் மூலம் அங்கு சென்ற பிரதமர் அங்கு பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்ததுடன் அவர்களுக்கான நிவாரண உதவிகளை வழங்குவது தொடர்பாக அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டார் என்பதாக அந்த செய்தியை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையில் தனியாக கூட அந்த செய்தியை தந்திருக்கிறார்கள். வெள்ளம் பாதித்த சேதவத்தை மக்களை சந்தித்தார் பிரதமர் என்பதாக ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. கழனி ஆற்றில் ஏற்பட்ட இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்த மக்களை பார்வையிடுவதற்காக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நேற்றைய முன்தினம் வெள்ளிக்கிழமை சேதவத்தை பகுதிக்கு சென்றிருந்தார். நாட்டில் கடந்த சில நாட்களாக நிலவிய மோசமான வானிலை காரணமாக, கழனி ஆற்றில் ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக பலருமே பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றார்கள். இவ்வாறு கடுவளை, கழனி, கழனி முல்லை, சேதவத்தை, வெள்ளம்பிட்டி, ஒருகுடவத்தை, அங்குடை, வத்தலை, மட்டக்குழி,
மற்றும் பாலத்துறை உள்ளிட்ட பல பிரதேசங்களில் வெள்ளம் ஏற்பட்டதுடன் அந்த பகுதிகளில் பல இடங்கள் 10 அடிக்கு மேல் வெள்ள நீரில் மூழ்கி இருக்கின்றன. இதனால் அந்த பிரதேசங்களில் உள்ள 1000கணக்கான வீடுகளும் வர்த்தக நிலையங்களும் முற்றாக நீரில் மூழ்கியுள்ளதுடன் 100,000க்கும் அதிகமானோர் இடம்பெயர்ந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே இந்த இடத்தை சென்று நேற்றைய தினம் பிரதமர் அவர்கள் பார்வையிட்டிருந்தார்கள். அவர்களுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கையும் எடுப்பதாகவும் உறுதியளித்திருக்கின்றார்கள். பிரதமருடைய விஜயத்தின் போதும் மக்களுக்கு எவ்வாறான நிவாரணப் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன, என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது தொடர்பாக விரிவாக அங்கே பேசப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டின் பல பகுதிகளிலும் இவ்வாறு வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை அரசியல் தலைவர்களிலிருந்து நாட்டின் முக்கியமாக ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்டோர்கள் சென்று பார்வையிடுவதும் அவர்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் தொடர்ந்து வருவதையும் பார்க்கலாம். இதே நேரத்தில் இன்னும் ஒரு செய்தி தினக்குரல் பத்திரிகையில் தரப்பட்டிருக்கிறது. கழனி கங்கை நீர்மட்டம் குறைந்தாலும் வெள்ள நிலைமை தொடர்ந்தும் நீடிப்பு, பிரதான வீதிகளில் படகு போக்குவரத்து என்பதாக ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியை தினக்குரல் பத்திரிகை தந்திருக்கின்றது. கழனி கங்கையினுடைய நீர்மட்டமானது நேற்று முன்தினம் முதல் குறைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு குறைந்து வந்த போதும் கூட ஒரு சிறியதளவு மழை ஏற்பட்டாலும் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் இந்த பகுதிகளில் இப்பொழுது இதற்கு முன்பதாக பெய்த பெரிய மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும், மிகச்சிறிய அளவிலான மழை பெய்யக்கூடும், இருந்தாலும் 24 மணி நேரத்திற்குள் அந்த பகுதியில் மழை பெய்வதற்கான சாத்தியப்பாடுகள் இல்லை, இருந்தபோதும் உறுதியாக சொல்லிவிட முடியாது, இன்னும் சற்று பலமாக மழை பெய்யுமாக இருந்தால் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் தொடர்ந்தும் எச்சரிக்கப்பட்டு வருகிறது. எனவே குறிப்பிட்ட நாட்களுக்கு இந்த எச்சரிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து மக்களை இடம்பெயர்ந்து இருக்குமாறு தான் இன்றைய பத்திரிகை செய்திகளும் தெரிவிப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் சில செய்திகளாக தினகரன் பத்திரிகையின் பக்கம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால், அனர்த்த முகாமைத்துவம் ஜனாதிபதி செயல் அணி என்பதாக ஒரு செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அசாதாரண காலநிலையால் ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமையினால் மேலும் முகாமைப்படுத்துவதற்கான ஒரு செயல் அணியை ஜனாதிபதியினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் ஆலோசனையின்படி இந்த செயல் அணி ஸ்தாபிக்கப்பட்டிருப்பதாக அந்த தகவல் இடம் பிடித்திருக்கின்றது இன்றைய தினகரன் பத்திரிகையில். அதே நேரம் சில அரசியல்வாதிகளின் செயற்பாடுகள் குறித்தான தகவல்களும் இன்றைய தினகரன் பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கின்றது. அந்த வகையில் வெள்ளப்பகுதிகளுக்கு அமைச்சர் ரிஷாத் விஜயம் என்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. IGPயுடன் உரையாடினார் என்பதாக உபதலைப்பிடப்பட்டிருக்கின்றது. உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு சில தினங்களுக்கு முன்னர் வெளிநாடு சென்ற அமைச்சர் ரிஷாத் பதீதீன் தனது விஜயத்தை ரத்து செய்துவிட்டு நேற்று மாலை நாடு திரும்பியிருக்கின்றார். அதன் பின்னர் வெள்ளத்தினால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட வெள்ளம் பிட்டிய பிரதேசத்துக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டு மக்களுடன் அளவலாவி இருக்கின்றார் என்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. கல்யாணிபுர பிரதேசத்துக்கு அமைச்சர் நேரில் சென்று பாதிக்கப்பட்ட அகதிகளின் அவலநிலை குறித்து அறிந்து கொண்டார் என்பதாக அந்த தகவல் இடம்பிடித்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் ஒரு செய்தியாக, கழுப்பான தோட்டத்திற்கு 100 தனி வீடுகள் என்பதாக இன்னும் ஒரு செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. ஜூன் 5ஆம் தேதி அடிக்கல் என்பதாக அந்த தகவல் இடம்பிடித்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. கழுப்பான தோட்டத்தில் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு, மண் சரிவு அபாயத்தை எதிர்நோக்கியுள்ள குடும்பங்களுக்கும் 100 தனி வீடுகள் அமைத்துக் கொடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மலையக புதிய கிராமங்கள் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சர் பழனி திகாம்பரம் தெரிவித்த கருத்தாக இருக்கின்றது. அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் குறித்தான ஒரு தகவலும் இன்றைய தினகரன் பத்திரிகையில் இடம்பிடித்திருக்கின்றது. பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு மாற்று காணிகள் வீடுகள் என்பதாக அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்தாக அந்த செய்தியை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் அமைச்சருமான ரவுஃப் ஹக்கீம் சனிக்கிழமை 21ஆம் தேதி கடுகண்ணாவ பிரதேசத்துக்கு விஜயத்தை மேற்கொண்டு இந்த தகவலை தெரிவித்திருக்கின்றார் என்பதாக இந்த தகவல் இடம்பிடித்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் ஒரு தினகரன் பத்திரிகையின் பிரத்யேகமான ஒரு செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றது, வெள்ளம் மண் சரிவு எவரும் அரசியல் நடத்த வேண்டாம் என்பதாக ஒரு தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தினகரன் பத்திரிகையில் சில அரசியல்வாதிகள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் தமக்கான விளம்பரங்களை மேற்கொண்டு வருவதாகவும், இவ்வாறான நிலையில் அரசியல் நடத்த வேண்டாம் என்பதாக பாதிக்கப்பட்ட மக்கள் கேட்டிருக்கின்றார்கள் என்பதாக ஒரு தகவல் இடம்பிடித்திருக்கின்றது. நாட்டில் கடந்த ஒரு வார காலமாக இடம்பெற்று வரும் சீரற்ற காலநிலையால் ஏற்பட்டுள்ள வெள்ளம் மண் சரிவு மற்றும் காலநிலை மாற்றத்தினால் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகளால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களை வைத்து அரசியல் நடத்த வேண்டாம் என்பதாக பாதிக்கப்பட்ட மக்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்கள் என்பதாக அந்த தகவல் இடம்பிடித்திருக்கின்றது. அரசாங்கமும் தொண்டர் அமைப்புகளும் பொது நிறுவனங்களும் தமக்கு தேவையான உதவிகளை தாராளமாக செய்து வருகின்றன. ஆனால் சிலரோ தமது விளம்பரத்திற்காக இம்மை சுற்றி புகைப்படம் எடுத்து சுய விளம்பரம் செய்து கொள்கின்றார்கள் என்பதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்தாக இந்த தகவல் இடம்பிடித்திருக்கின்றது. இதே நேரத்தில் அனர்த்தம் நிலைமை தொடர்பாக, முகாமை செய்வதற்கான ஜனாதிபதி செயலாணி தொடர்பாக மேலும் சில விடயங்களை நாம் பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகை கூட அந்த செய்தியை தந்திருக்கின்றது. அனர்த்த நிலைமையை முகாமை செய்ய ஜனாதிபதி செயலணி என்பதாக, இந்த செயலணியானது ஜனாதிபதியினுடைய செயலாளர் BP அபயகோன் தலைமையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த செயலணியினுடைய முதலாவது கூட்டம் நாளை திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு ஜனாதிபதி அலுவலகத்தில் தான் இடம்பெற இருக்கின்றது. சேதமடைந்த வீடுகளை மீள் நிர்மாணித்தல், சேதமடைந்த கைத்தொழில்கள் மற்றும் வாழ்வாதார மார்க்கங்களை மீள கட்டியெழுப்புதல், அவதானமான இடங்களில்
வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களில் குடியமர்த்துதல் மற்றும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படும் சுகாதார பிரச்சினைகளை முகாமை செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளல் ஆகியன இச்செயலணியினை ஸ்தாபிப்பதன் மூலம் எதிர்பார்க்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் வெளிநாடுகள் பலவும் ஜனாதிபதியுடன் தொடர்பு கொண்டு நாடு எதிர்நோக்கியுள்ள அனர்த்த நிலைமை தொடர்பில் வழங்க தேவையான உதவிகள் பற்றி வினவியுள்ளதுடன் ஜனாதிபதியின் வேண்டுகோளுக்கு இணங்க படகுகள் மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை தாங்கிய இந்தியாவின் 2 கப்பல்கள் தற்போது இலங்கை வந்தடைந்துள்ளன. இடம்பெயர்ந்துள்ள மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட அவசர தேவைகள் தொடர்பாக ஜனாதிபதி அலுவலகத்தின் ஒருங்கிணைப்பின் கீழ் அரச உத்தியோகத்தர்களுக்கு அறிய தருவதற்கு மக்களுக்கு வசதி அளிக்கப்பட்டுள்ளதுடன் அனர்த்தங்களுக்கு உள்ளாகியுள்ள மக்களுக்கு நன்கொடையாக கிடைக்கும் நிவாரணப் பொருட்களை சேகரிப்பதற்காக மாவட்ட செயலகங்களில் நிவாரணப் பொருட்களை சேகரிக்கும் மத்திய நிலையமும் அமைக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. இப்பொழுது இந்த தொண்டு நிறுவனங்கள் மூலமாகவும் அதே போன்று ஏனைய சில தனிப்பட்ட நபர்கள் தனிப்பட்ட அமைப்புகள் ஊடாகவும் பல்வேறு உதவிகள் கிடைக்கப்பெற்று வருகின்றன. குறிப்பாக இலங்கையில் உள்ள பல பிரதேசங்களையும் சார்ந்த மக்கள் அவர்களுடைய கிராமங்களிலே இவ்வாறான நிவாரணப் பொருட்களை ஒன்று திரட்டி கொண்டு வந்து இங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கி வருகின்றார்கள். உண்மையில் இந்த இலங்கையிலே இப்பொழுது மனிதாபிமானத்தை பார்த்து நேற்றைய தினம் கூட இணையதளத்தில் ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. துருக்கி நாட்டைச் சேர்ந்த ஒரு நபர் இலங்கை மக்களினுடைய மனிதாபிமான உணர்வை பார்த்து நான் ஆச்சரியப்படுகின்றேன் என்பதாக குறிப்பிட்டிருந்தார். பொதுவாக இலங்கைக்கு சுற்றுலாத்துறை அதிகமாக சுற்றுலாத்துறையினுடைய விருத்திக்கான அடிப்படை காரணமாக சொல்லப்பட்டு வருகின்ற வழக்கம் என்னவென்றால் இலங்கை மக்கள் மற்றையவர்களை உபசரிப்பதில் மிகச் சிறந்தவர்கள் என்பதான ஒரு அடையாளம் சர்வதேச மட்டத்தில் இலங்கையர்களுக்கு இருக்கின்றது. இவ்வாறான அனர்த்த நிலைமைகளின் போதும் கூட அது உண்மையான ஒரு விடயம் என்பதை மக்கள் நிரூபித்திருக்கின்றார்கள் என்பது முக்கியமான ஒரு விடயம். ஆனால் இந்த தொண்டு நிறுவனங்கள் தனிப்பட்ட அமைப்புகள் ஊடாக கொடுக்கப்படுகின்ற இந்த வெள்ள நிவாரணப் பொருட்கள் தொடர்பாக ஒரு சரியானதொரு பொறிமுறை அவசியம் என்பது இப்பொழுது உணரப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஒரே இடத்திற்கு பல நிவாரணப் பொருட்கள் கிடைக்கப்பெறுவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று எல்லோருமே வந்து இங்கே அவர்கள் தனிப்பட்ட ரீதியில் விரும்பியவர்களுக்கெல்லாம் அல்லது விரும்பிய இடத்தில் உள்ளவர்களுக்கு கொடுக்கின்ற போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த நிவாரணப் பொருட்கள் கிடைக்கின்றதா என்பதான ஒரு கேள்வி இருக்கின்றது. எனவே அரசு தரப்பிலிருந்தும் குறிப்பிடப்படுகின்ற விடயம் என்னவென்றால் இவ்வாறான நிவாரணப் பொருட்களை சேகரிக்கின்ற இராணுவத்தினதும் அல்லது ஏனைய சில பள்ளிவாயல்கள் விகாரைகளில் சேகரிக்கப்படுகின்ற முக்கியமான மத்திய நிலையங்களுக்கு நீங்கள் இந்த நிவாரணப் பொருட்களை கொடுத்தால் அவர்கள் சரியான விதத்திலே விநியோகம் செய்வார்கள் என்பதான ஒரு விடயம் சொல்லப்படுகின்றது. இதற்கிடையில் நேரடியாக நாம் இந்த நிவாரண பணிகளோடு தொடர்பாக நாங்கள் மக்களை சந்தித்த போது கிடைக்கப்பெற்றிருக்கின்ற சில தகவல்களும் இங்கே முக்கியமானதாக இருக்கின்றது. அதாவது உண்மையிலே இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் குறிப்பாக நாங்கள் கொழும்பு பிரதேசத்தை எடுத்து பார்க்கின்ற போது வெள்ளம்பட்டி உள்பட ஏனைய பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்கள் இடம்பெயர்ந்து எங்கே வாழ்கின்றார்கள் என்று பார்த்தால் குளநாவை முகாம்களில் மாத்திரமல்லாமல் ஏனைய இடங்களிலும் தெஹிவளை அதே போன்று வெள்ளவத்தை அதே போன்று ஆம ஸ்ட்ரீட் இவ்வாறான ஏனைய இடங்களிலும் இந்த இடம்பெயர்ந்த மக்கள் தங்களுடைய உறவினர்களினுடைய வீடுகளில் தஞ்சம் புகுந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு உறவினர்களினுடைய வீடுகளில் தஞ்சம் புகுந்திருப்பவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வீட்டிலே 2, 3, 5 குடும்பங்கள் வரையிலும் தஞ்சம் புகுந்திருக்கின்ற நிலையில் அங்கே உள்ள அனைவருக்கும் பல்வேறு சிரமங்கள் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு தூர இடங்களில் இவ்வாறு தனிப்பட்டவர்களினுடைய வீடுகளில் தஞ்சம் புகுந்திருப்பவர்களுக்கான எந்த ஒரு உதவியும் கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அவர்கள் தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பெறுவதிலும் கூட சிரமம் இருப்பதன் காரணமாக இத்தகைய ஒரு அடையாளம் காணப்பட்டு இவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படுகின்ற போது அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்றும் கருதப்படுகின்றது. இதே நேரத்தில் தினக்குரல் பத்திரிகையில் மிக முக்கியமான இன்னும் ஒரு செய்தி 47,000 பேரை படையினர் மீட்டனர் என்பதான ஒரு செய்தி கூட தரப்பட்டிருக்கிறது. புலத்கொகுப்பிட்டிய மற்றும் கடுகண்ணாவ பகுதிகளில் இடம்பெற்ற மண் சரிவில் காணாமல் போனோரின் உடல்களும் உடல் பாகங்களும் மீட்கப்பட்டுள்ளதால் இந்த 2 தேடும் பணி நிறைவடைந்துள்ளதாக இராணுவம் குறிப்பிட்டிருக்கின்றது. அத்துடன் அனர்த்த பகுதிகளிலிருந்து 47,000 பேரை பாதுகாப்பான இடங்களில் சேர்த்துள்ளதாகவும் இராணுவம் குறிப்பிட்டுள்ளது. அனர்த்த நிலைமை தொடர்பில் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஊடகவியலாளர் மகாநாடு நேற்று சனிக்கிழமை பிற்பகல் கொழும்பில் உள்ள அனர்த்த முகாமைத்துவ அமைச்சின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இதன் போது இராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ஜெயநாத் ஜெயவீர் அவர்கள் பேசுகையில் தான் இத்தகைய கருத்துக்களை அவர் வெளியிட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நாம் ஐலண்ட் பத்திரிகையின் பக்கம் அவதானத்தை செலுத்துவமாக இருந்தால் பிரதான புகைப்படமாக வெள்ளம்பிட்டிய பிரதேசத்தில் காணப்படுகின்ற வெள்ளம் குறித்தான புகைப்படமாகவே அந்த புகைப்படம் இடம்பிடித்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. பல வீடுகளும் நீரில் மூழ்கியிருப்பதை இந்த படத்தில் காணக்கூடியதாக இருக்கின்றது. பிரதான செய்தியின் பக்கம் அவதானத்தை செலுத்துவமாக இருந்தால் ஃபாரின் எய்ட் ரீச் ஃப்ளடட் ஸ்ரீலங்கன் கேபிட்டல் என்பதாக ஒரு தகவல் இடம்பிடித்திருக்கின்றது. பல வெளிநாட்டு
உதவி நிறுவனங்கள் இலங்கையை வந்தடைந்திருப்பதாக இந்த தகவலினூடாக நாம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கையில் சுமார் 71 பேர் இந்த வெள்ள அனர்த்தத்தினால் உயிரிழந்திருப்பதாகவும் சுமார் 50,000 பேர் வீடுகளை விட்டு வெளியேறியிருப்பதாகவும் இந்த தகவல்களை நாம் காணக்கூடிய மன்னிக்க வேண்டும் 50 லட்சம் பேர் வீடுகளை விட்டு வெளியேறியிருப்பதாகவும் இந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது. சிங்கள பத்திரிகையின் பக்கம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால் லங்காதீப பத்திரிகையில் ஒரு பிரத்யேகமான முக்கியமான செய்தியாக ஒரு செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. பிரதான செய்தியாக காலகுண அனாவிக்கிய மெஷிம சவிக்கலதாஸ் சீட்ட கெடிலா என்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. சுமார் 5 வருடங்களுக்கு முன்னர் காலநிலை சம்பந்தமான தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக 500 கோடி ரூபாய் பெறுமதியான ஒரு மெஷின் ஒன்று பொருத்தப்பட்டிருக்கின்றது இலங்கையில். ஆனால் அது பொருத்தப்பட்ட தினம் முதல் இதுவரையில் தொழிற்படவில்லை என்பதாக இந்த தகவல் தந்திருக்கின்றது லங்காதீப பத்திரிகையில். தெனியாய கொன்கல மலையிலேயே இந்த கருவி பொருத்தப்பட்டிருந்த போதிலும் கூட இந்த பொருத்தப்பட்ட நாள் முதல் இதுவரையில் அந்த இதிலே இருந்து எந்த ஒரு பிரயோஜனமும் பெற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதாக லங்காதீப பத்திரிகை அந்த செய்தியை தந்திருக்கின்றது. மேலும் ஒரு செய்தியாக கொலம்ப எலமார்கிய ஹரஸ்கர பவுல் பந்தாஸ் ஹைசியாக் பதிஞ்சுவேலா என்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. கெலனி கங்கையின் கிளையாறுகளை அண்மித்த பகுதிகளில் அதனை மறைத்து கொண்டு சுமார் 5,600 குடும்பங்கள் வாழ்வதாக ஒரு தகவலை தரப்பட்டிருக்கின்றது. பிரத்யேகமான தகவலாக லங்காதீப பத்திரிகை அந்த செய்தியை தந்திருக்கின்றது. இதே நேரத்தில் கட்டமிடப்பட்ட செய்தியாக தினக்குரல் பத்திரிகையில் ஒரு செய்தியை பார்க்கலாம். இலங்கையை கடந்து சென்ற ரோனு சூறாவளி பங்களாதேஷினுள் நுழைகிறது, நிலைமை குறித்து எச்சரிக்கை தேவை என்பதாக ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. ரோனு சூறாவளி இன்று ஞாயிற்றுக்கிழமை பங்களாதேஷுக்குள் நுழையும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இதன் தாக்கம் இலங்கையில் குறைவடையும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. அனர்த்த நிலைமை தொடர்பில் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் நேற்று சனிக்கிழமை கொழும்பு 7 உள்ள அனர்த்த முகாமைத்துவ அமைச்சின் கேட்போர் கூடத்தில் நடத்திய ஊடகவியலாளர் மாநாட்டின் போது வளிமண்டலவியல் திணைக்கள அதிகாரி லலித் சந்திரபால பேசுகையிலேயே இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். அவர் இங்கே தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கின்ற போது நாட்டின் காலநிலை இயல்பு நிலைக்கு மாறி வருகின்றது. கடந்த 8 முதல் 10 மணித்தியாலங்களில் கழனி பகுதியில் மழை காணப்படவில்லை. அடுத்த 24 மணித்தியாலத்திற்கு அங்கு மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை. எனினும் வடமேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் மேல் மாகாணங்களில் மழை பெய்யும். அண்மையில் பெய்த கடும் மழை போல் அல்லாது சாதாரணமாக பெய்ய இடம் உண்டு. இதேவேளை கடந்த சில தினங்களாக இலங்கைக்குள் நுழையலாம் என கூறப்பட்டு வந்த சூறாவளி நேற்று பிற்பகல் காங்கேசன் துறையிலிருந்து வடகிழக்காக 1,600 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்தது. இந்த சூறாவளி நேற்று சனிக்கிழமை அல்லது இன்று ஞாயிற்றுக்கிழமை பங்களாதேஷுக்குள் நுழையும் என எதிர்பார்க்கப்பட்டதுடன் இலங்கையில் இதன் தாக்கம் குறைவடையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் சூறாவளி இலங்கை வலயத்தில் காணப்படுவதால் நாட்டின் மேல் முதல் தென்பகுதியினூடாக முல்லைத்தீவு வரையான கடல் பகுதிகளில் திடீரென காற்று அதிகரிக்கக்கூடும். 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து காற்று வீச இடம் உண்டு. எனவே மீனவர்கள் இது தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் என்பதாக நேற்றைய தினம் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களையும் நாங்கள் இன்றைய பத்திரிகைகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. லங்காதீப பத்திரிகையின் மேல் சில செய்திகளாக நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. சுலிசுலங் அவதானமே ரேணு லங்காவின் ஏற்றுவை என்பதாக முஷரப் தந்த தகவலை இன்றைய லங்காதீப பத்திரிகையும் தந்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. ரேணு சூறாவளியின் பாதிப்பு இலங்கைக்கு இல்லை என்பதாகவே அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கையிலிருந்து வெளியே சென்று விட்டதாகவே அந்த தகவல் காணப்படுகின்ற அதே நேரம் வெடிமஹானிய கேகல்ல டிஸ்ட்ரிக்ட் என்பதாக ஒரு தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வெள்ளத்தினால் அதிகம் பாதிக்கப்பட்டது கேகாலை மாவட்டம் என்பதாக ஒரு தகவலை தந்திருக்கின்றது. சுமார் 11 பிரதேச சபைகளில் 9 பிரதேச சபைகள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த தகவல் இடம்பிடித்திருக்கின்றது. வானிலை அவதான நிலையத்தின் ஒரு தகவல் இடம்பிடித்திருக்கின்றது இன்றைய லங்காதீப பத்திரிகையில். ஹெட்டசிட்ட யாலித் வஹின் லக்குனு என்பதாக ஒரு தகவல் இடம்பிடித்திருக்கின்றது. நாளை முதல் மீண்டும் மழை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதாக லங்காதீப பத்திரிகை தந்திருக்கின்ற அதே நேரம் இன்று நேற்றைய தினங்களும் கூட கொழும்பு பிரதேசத்தில் மழையுடன் கூடிய காலநிலையை நாம் காணக்கூடியதாக இருந்தது. அதே நேரம் திவேன பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம் பிடித்திருப்பது மீளங்கட்ட நாயான தென் மென் என்பதாக ஒரு தகவலை தந்திருக்கின்றது. மண் சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற பிரதேசங்களை திவேன பத்திரிகை பிரதான செய்தியாக தந்திருக்கின்றது. பதுல்லை நூரலியா கண்டி ஹம்பாந்தோட்டை மாத்திர காலி களுத்துறை ரத்னபுர மாத்தலை கேகாலை குர்நேகலை முனராகலை ஆகிய பிரதேசங்களில் மண் சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதாக ஒரு பிரத்யேகமான செய்தியை திவேன பத்திரிகை பிரதான செய்தியாக தந்திருக்கின்றது. மற்றும் ஒரு முக்கியமான ஒரு செய்தி நேற்றைய தினம் கூட நாங்கள் பத்திரிகை செய்திகளில் பார்த்திருந்தோம். இந்த வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டிருக்கின்ற பகுதிகளில் திருட்டு சம்பவம் தொடர்ந்தும் நடைபெறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தினக்குரல் பத்திரிகையில் இந்த செய்தியை இவ்வாறு தலைப்பிட்டிருக்கிறார்கள். வெள்ள அனர்த்த பகுதிகளில் கொள்ளையடித்த 15 பேர் கைது என்பதாக ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. அனர்த்த பகுதிகளில் திருட்டு மற்றும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளதுடன் குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் மட்டுமன்றி திருட்டுப் பொருட்களை பொறுப்பேற்போர் அதேபோன்று இந்த திருட்டுப் பொருட்களை வாங்குவோர் மற்றும் கொண்டு செல்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளது. அத்துடன் அனர்த்தம் நேரும்போது 119 அவசர இலக்கம் மட்டுமன்றி 011-2854-880 அதேபோன்று 011-2854-885
மற்றும் 0112285498919 ஆகிய இலக்கங்கள் மூலமும் முறையுட முடியும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டிருக்கின்றது. இந்த அனர்த்த நிலைமை தொடர்பில் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் நேற்று சனிக்கிழமை கொழும்பு 7 உள்ள அனர்த்த முகாமைத்துவ அமைச்சின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் நடத்தியது. இதில் தான் பல்வேறு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தன. இதில் போலீஸ் திணைக்களம் சார்பில் போலீஸ் முன்னாள் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன கலந்து கொண்டு பேசுகையிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. அனர்த்தம் இடம்பெற்ற பகுதிகளில் உள்ள மக்களின் சொத்துக்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடற்படை உதவியுடன் படகுகளில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். அத்துடன் இவ்வாறான குற்றச் செயல்களை தடுப்பதற்கு சிவில் உடையிலும் போலீசார் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அனர்த்த பகுதிகளில் திருட்டு கொள்ளை தொடர்பில் போலீசார் சுமார் 15 பேரை கைது செய்துள்ளனர். மேற்படி பகுதிகளில் இடம்பெற்ற குற்றச் செயல்கள் தொடர்பில் 20 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அனர்த்த பகுதிகளில் திருட்டு மற்றும் கொள்ளைகளில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதுபோல் திருடப்பட்ட பொருட்களை வாங்குவோர் வைத்திருப்போர் மற்றும் அதனை கொண்டு செல்வோர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாகவும் இந்த செய்தியை தொடர்ந்து செல்வதையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. திவேன பத்திரிகையில் ஒரு செய்தியாக கங்பத்ரே ஜீவித தேப்பலஹானிய கணனே கிரிம அசுரு என்பதாக ஒரு தகவல் இடம் பிடித்திருக்கின்றது. இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற சொத்துக்கள் மற்றும் உயிரிழப்புகள் தொடர்பில் சரியான கணிப்புகளை மேற்கொள்ள முடியாத நிலையில் இருப்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் சில பகுதிகளுக்கு நிவாரணப் பொருட்கள் சென்றடையவில்லை என்பதாகவும் கூட அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏற்கனவே முஷரப் கூறியது போல முகாம்களில் இருக்கின்றவர்களுக்கு சரியான முறையில் இந்த நிவாரணப் பொருட்கள் சென்றடைந்த போதிலும் கூட உறவினர்களின் வீடுகளில் தங்கியிருப்பவர்களுக்கு சரியான முறையில் இந்த நிவாரணப் பொருட்கள் சென்றடையவில்லை. இதற்குரிய உரிய கணிப்பு மேற்கொண்டு சரியான நிவாரணப் பொருட்களை வழங்க வேண்டும் என்பது அரசின் தேவையாகவும் தனியார் அமைப்புகளின் தேவையாகவும் இருக்கின்றது. அதே நேரம் திவேன பத்திரிகையில் 2 செய்திகளாக இடம்பெற்றிருக்கின்றன. அயாபாத் காலகுணேன் கும்புரு அக்கர திலாக்ஷ ஹெட்ரதாஹாக் வெனசிலா என்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வெள்ளப்பெருக்கின் காரணத்தினால் 260,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் தரப்பட்டிருக்கின்ற அதே நேரம் பாடசாலை மாணவர்கள் குறித்தும் கூட அரசாங்கம் ஒரு அவதானத்தை செலுத்தியிருக்கின்றது. அது தொடர்பான தகவலை திவேன பத்திரிகை இவ்வாறு தந்திருக்கின்றது. அவத்தின் தருவான்கே அத்தியாபன அவசியதா ஆபதா கமிட்டுவற்ற தன்வன் என்பதாக ஒரு தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கான உதவிகளை செய்வதற்கு கல்வி அமைச்சு தயாராக இருப்பதாகவும் அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. மாணவர்களுக்கான சீருடைகள் மற்றும் பாடசாலை உபகரணங்களையும் வழங்குவதற்கு கல்வி அமைச்சு தயாராக இருப்பதாகவும் இந்த தகவல் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. பாடசாலை மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் 0112786384 என்ற இலக்கத்தோடு தொடர்பு கொள்ளுமாறு மேலும் 2 இலக்கங்களை தந்திருக்கின்றார்கள். 0712236595 0711837212 என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு மாணவர்களுக்கான உதவிகளை பெற்றுக் கொள்ளுமாறு கல்வி அமைச்சு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது. மீண்டும் ஒரு முறை அந்த இலக்கங்களை ஞாபகப்படுத்துகின்றோம். 0112786384 என்ற இலக்கம் அல்லது 0712236595 அல்லது 0711837212 என்ற இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு மாணவர்களுக்கான உதவிகளை பெற்றுக் கொள்ளுமாறு கல்வி அமைச்சு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது. அதே போன்று இன்னும் ஒரு செய்தியை நாம் பார்க்கலாம். லிந்துலையில் மண் சரிவு அபாயம், 10 குடும்பங்கள் வெளியேற்றம் என்பதாக வீரகேசரி பத்திரிகை ஒரு தலைப்புச் செய்தியை தந்திருக்கின்றது. தலவாக்கலை லிந்துலை ஊவாக்கலை 3 இலக்க தோட்டத்தில் மண் சரிவு அபாயம் காரணமாக 10 குடும்பங்களைச் சேர்ந்த 57 பேர் வெளியேற்றப்பட்டு தோட்ட விளையாட்டு மைதானத்தில் தற்காலிக கூடாரங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் மாலை பெய்த கடும் மழையினை அடுத்து 10 வீடுகளை கொண்ட லயன் தொகுதிக்கு முன்னால் பாரிய வெடிப்புகள் ஏற்பட்டதுடன் மண் சரிவும் ஏற்பட்டுள்ளது. இதனால் இக்குடியிருப்பு பகுதியில் வசித்த மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு இடம்பெறுமாறு இயற்கை அனர்த்த முகாமைத்துவம் மற்றும் நுவரெலியா பிரதேச செயலகத்தின் அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். எச்சரித்திருந்ததற்கு அமைவாக அவர்கள் இடம்பெயர்ந்திருப்பதாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த இடத்தில் சில முக்கியமான ஒரு விடயத்தையும் சொல்லியாக வேண்டும். அதாவது இந்த வெள்ள அனர்த்தம் மண் சரிவு போன்றவற்றில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணங்களை வழங்குவதற்காக நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் நிவாரணப் பொருட்கள் சேகரிக்கப்படுகின்றன. பெரும்பாலும் தலைநகரத்தை மட்டுமே குறிவைத்து இவ்வாறான நிவாரணப் பொருட்கள் வருகை தருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மலையக பகுதிகளிலும் பாரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்ற பகுதிகளுக்கு சென்று அவர்களுக்குமான நிவாரணப் பொருட்களையும் சேர்த்துக்கொண்டால் மிகவும் பிரயோசனமிக்கதாக இருக்கும் என்பதை நாங்கள் இந்த நிவாரணப் பணிகளில் ஈடுபடுகின்றவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அதே போன்று மல்வானை அரநாயக்க போன்ற பகுதிகளிலும் பாரிய சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அரநாயக்காவிலே அதிகமான சேதங்கள், மீட்பு பணிகளை கூட துரிதமாக மேற்கொள்ள முடியாத அளவிற்கு தொடர்ந்தும் எச்சரிக்கப்பட்ட ஒரு இடமாகத்தான் அது காணப்படுகின்றது. எனவே அங்கே சென்று உங்களுடைய பொருட்களை வழங்குவதும் அதே நேரத்தில் மீட்பு பணிகளுக்கு இடைஞ்சல் ஏற்படாத வகையிலே உங்களுடைய உதவிகள் அங்கே அமைய வேண்டும் என்பது முக்கியமாக இருக்கின்றது. அங்கே சரியான ஒரு விதத்திலே அங்கே இருக்கின்ற அமைப்புகளுக்கு கூடாக நீங்கள் அந்த நிவாரணப் பொருட்களை வழங்குவது பொருத்தமாக இருக்கும். அதே போன்று மலையக பகுதிகளுக்கும் குறிப்பாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை நீங்கள் அறிந்து கொண்டு அந்த இடங்களுக்கும் உங்களுடைய நிவாரணப் பொருட்களை கொண்டு சேருங்கள் என்பதும்
மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே மாதிரி இந்த தலைநகரத்திற்கு வருபவர்கள் குறிப்பிட்ட ஒரே இடத்திற்கு சென்று இந்த நிவாரணங்களை வழங்குவதை விடுத்து பல்வேறு இடங்களிலும் இருக்கின்ற தனிப்பட்ட நபர்களையும் கவனித்து அவர்களுக்குமான நிவாரணப் பொருட்களை வழங்குங்கள். குறிப்பாக இந்த வெள்ளம்பிட்டி போன்ற பகுதிகளிலே வீடுகள் முற்றாக மூழ்கியதன் காரணமாக மாற்று உடை கூட இல்லாத நிலையில் பலர் இங்கே இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. முகாமுட்குள் இருப்பவர்களுக்கு இந்த இதற்கான ஏற்பாடுகள் நடந்த போதும் கூட முகாமிற்கு வெளியே இருப்பவர்கள் இதற்கான எந்த ஒரு மார்க்கமும் இல்லாமல் இருக்கின்றார்கள். தங்களுடைய வீட்டிற்கு 5 மேற்பட்ட குடும்பங்கள் வந்து தஞ்சம் புகுந்திருக்கின்ற நிலையில் அவர்களுக்கு என்ன மாதிரியான உதவிகளை செய்வது என்பது தெரியாமலும் முடியாமலும் அந்த குறிப்பிட்ட வீட்டைச் சேர்ந்தவர்களும் திணறிக் கொண்டிருக்கின்ற நிலையும் நாங்கள் இங்கே கொழும்பில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இவற்றையெல்லாம் சரியாக ஆய்ந்தறிந்து நீங்கள் உங்களுடைய நிவாரணப் பொருட்களை வழங்குவது பொருத்தமானதாக இருக்கும். தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் யார் யார் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், எங்கெங்கே இருக்கின்றார்கள் என்பதை தேடி கண்டறிந்து அவர்கள் தொடர்பான விவரங்களை திரட்டுவதற்கு சற்று காலம் எடுக்கும். எனவே சரியான விதத்தில் உங்களுடைய நிவாரண நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தகைய தகவல்களை பகிர்ந்து கொள்கின்றோம். எனவே முறையானவர்களுக்கூடாக நீங்கள் உங்களுடைய இந்த நிவாரணப் பொருட்களை வழங்குவது மேலும் பிரயோசனம் மிக்கதாக இருக்கும். உங்களுடைய முயற்சிக்கும் மிகச்சிறந்த ஒரு பலன் கிட்டும் வகையில் அது அமைந்து கொள்ளும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாகவும் அமைந்திருக்கிறது. மக்கள் ஊடகம் என்ற வகையில் வசந்தம் தொலைக்காட்சியும் தனது சேவைகளை செய்து வருகின்றது, நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகின்றது. அந்த வகையில் சுயாதீன தொலைக்காட்சி வசந்தம் தொலைக்காட்சி இணைந்து மேற்கொள்ளும் மனிதநேய உதவிக்கரம் வேலை திட்டம் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றது. உங்கள் நிவாரணப் பொருட்களை மகரகம இளைஞர் சேவை மன்றம், கொள்ளுப்பிட்டிய வாலுகாராம யூத் வாய்ஸ் நிலையம் மற்றும் சுயாதீன தொலைக்காட்சி தலைமை காரியாலயத்தில் வழங்க முடியும். அந்த வகையில் 0111-277-4424 அல்லது 0111-277-3279 என்ற இலக்கங்களோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய உதவிப் பொருட்களை வழங்கலாம். அந்த வகையில் 500,000 பெறுமதியான பொருட்கள் தற்போது சுயாதீன தொலைக்காட்சி தலைமையகத்துக்கு கிடைக்கப் பெற்றிருக்கின்றது. உரிய பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இந்த பொருட்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. நம்பகமான இடங்களில் உங்களுடைய நிவாரணப் பொருட்களை வழங்கி இந்த உதவிகளை வழங்குவதற்கு நீங்கள் கரம் கொடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம். அந்த வகையில் சில இடங்களில் நிவாரணப் பொருட்கள் வழங்குவதாக கூறி மோசடிகள் இடம்பெறுகின்றன. அவ்வாறான மோசடிக்காரர்களுடன் சிக்கிக்கொள்ளாமல் இவ்வாறான நம்பிக்கை மிக்க இடங்களில் பொருட்களை வழங்கி உரிய நபர்களுக்கு வழங்குமாறு தாழ்மையோடு வேண்டிக்கொள்கின்றோம். இந்த பிரதான செய்தி முக்கியமான செய்தி என்று நாம் பத்திரிகைகளில் அவதானிப்போமாக இருந்தால், இந்தியாவிடமிருந்து இலங்கைக்கான உதவிப் பொருட்கள் கிடைக்கப் பெற்றிருக்கின்றது. அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையின் செய்தியாக இந்தியாவில் 75 நிவாரணப் பொருட்கள் இலங்கை வந்தடைந்தன என்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் நிவாரணங்களுடன் வந்த இந்திய கப்பல் மற்றும் விமானங்கள் என்பதாக ஒரு தகவலை தந்திருக்கின்றது தினகரன் பத்திரிகை. ஐலண்ட் பத்திரிகையிலும் கூட நாம் இந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. 2 இந்தியன் ஷிப்ஸ் அண்ட் IAF's biggest transport aircraft bring relief materials to Sri Lanka என்பதாக ஒரு தகவலை தந்திருக்கின்றது இன்றைய ஐலண்ட் பத்திரிகை. ஆம், இப்பொழுது பல நாடுகளும் இலங்கைக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கின்ற நிலையில் தான் இந்தியாவிலிருந்தும் 75 நிவாரணப் பொருட்கள் இலங்கையை வந்தடைந்திருப்பதான செய்தியையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த இடத்தில் நாங்கள் இதனை ஒரு பிரதானமான செய்தியாக எடுத்திருப்பதற்கும் காரணம் இருக்கின்றது. இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு நிவாரணப் பொருட்கள் கிடைக்கப் பெற்றிருப்பது என்பது வெறுமனே மனிதாபிமான நடவடிக்கையினுடைய ஒரு அம்சம் என்பதாக முற்றுமுழுதாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்பது ஒரு நியாயமான கேள்வியாக இருக்கின்றது. இதற்கு அப்பால் இதில் சில அரசியல் நோக்கங்களும் இருப்பதாகவும் நாம் சில விடயங்களையும் நாம் இந்த இடத்திலே சொல்லியாக வேண்டும். குறிப்பாக இலங்கையினுடைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அண்மையிலே இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். அவருடைய விஜயம் மிக முக்கியத்துவம் மிக்கதாக அரசியல் ஆய்வாளர்கள் மத்தியிலே பேசப்பட்டு வந்தது. குறிப்பாக சீனாவிற்கு சென்ற இலங்கையினுடைய பிரதம மந்திரி அவர்கள் சீனாவிலே தடை செய்யப்பட்டிருந்த இந்த கொழும்பு நகர திட்டம் என்பது ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அதே போன்று சீனாவிலே சில முதலீட்டு ஊக்குவிப்பு வளையம் அம்மாந்தோட்டையில் சீன அரசாங்கம் அமைப்பதற்காக 1,000 நிலம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் சீனாவிற்கு கடந்த அரசாங்கம் போது இலங்கையை சீனா மீண்டும் தன்னுடைய கைக்குள் கொண்டு வருவதற்கான சில சூழ்நிலைகளை உருவாக்கிய ஒரு சந்தர்ப்பத்தை நாம் இலங்கையில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இத்தகைய ஒரு சூழ்நிலையில் சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகள் வலுப்பெறுகின்ற போது இந்தியா அது தொடர்பாக கவலை கொள்வதான செய்திகளையும் நாம் தொடர்ந்து பார்த்து வந்தோம். அத்தகைய ஒரு சூழ்நிலையில் தான் இந்த கொழும்பு நகர திட்டம் என்பது தொடர்பான ஒரு திருப்தியான ஒரு உணர்வின் நிலை இந்தியாவிற்கு ஒருபோதும் இருந்தது கிடையாது. இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு இது அச்சுறுத்தலான ஒரு விடயம் என்பதாக தொடர்ந்து எச்சரிக்கப்பட்டு வந்த நிலையில் புதிய ஆட்சி மாற்றத்தின் பின்னர் இந்த கொழும்பு நகர திட்டம் கைவிடப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் இந்திய அரசாங்கத்தோடு நெருக்கமான உறவுகளை இலங்கை பேண தொடங்கியிருந்த சமயத்தில் தான் சீனாவுடன் மறுபடியும் இலங்கையினுடைய பொருளாதார நிலைமைகளை சீர் செய்வதற்காக இலங்கையினுடைய பிரதம மந்திரி சீனாவிற்கு விஜயம் செய்து மீண்டும் சீனாவிற்கும் இலங்கைக்குமான உறவினை புதுப்பித்திருந்த ஒரு சூழ்நிலையில் தான் இந்திய பிரதமரால் ஒரு அழைப்பு விசேட அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் இலங்கையினுடைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் கடந்த 13 தேதி மாலை
பிரதமரை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து அவருடைய இல்லத்தில் உரையாடி இருந்தார். அது மாத்திரமல்லாமல் மத்திய பிரதேச மாநிலத்தில் நடக்கும் உஜ்ஜயின் கும்பமேளாவுக்கும் அழைக்கப்பட்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்வு மிக முக்கியத்துவம் மிக்கதாக அரசியல் நோக்கம் கொண்டதாக கருதப்படுகின்றது. இது தொடர்பாக நாம் பேசுவதாக இருந்தால் ஜனாதிபதியினுடைய விஜயம் அவசரமாக இடம்பெற்ற ஒரு விஜயமாகவும் இந்திய பிரதமரனுடைய அழைப்பின் பேரில் சென்ற ஒரு விஜயமாகவும் இருந்தது. சாதாரணமாக இவ்வாறாக ஒரு வெளிநாட்டு விஜயம் அவர் செய்கின்ற போதும் வெளிவிகார அமைச்சர் மங்கள சமர வீரவோ அல்லது வெளிவிகார செயலாளரோ கூட ஜனாதிபதியுடன் செல்வது வழக்கமாக இருக்கும். ஆனால் இந்த விஜயத்தின் போது வெளிவிகார அமைச்சரோ வெளிவிகார செயலாளரோ செல்லவில்லை என்பதும் இங்கே தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கு மாற்றமாக இந்த சந்திப்பில் வெளிவிகார அமைச்சர் மங்கள சமரவீரவுக்கு பதிலாக அடுத்த வெளிவிகார செயலாளராக நியமிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படும் புதுடெல்லியில் உள்ள இலங்கை தூதுவர் ரெசல வீரகோன், பிரதி தூதுவர் லேனகல, அதேபோன்று வெளிவிகார அமைச்சின் தெற்காசிய விவகார பிரிவின் பணிப்பாளர் அசோக கெரிகமா ஆகியோரே ஜனாதிபதியுடன் இணைந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த சந்திப்பு எதற்காக இடம்பெற்றது என்பது தொடர்பான கேள்விகள் எழுந்திருக்கின்றன. குறிப்பாக இரண்டு நாட்டினுடைய தலைவர்கள் சந்தித்ததன் பிற்பாடு அவர்கள் கூட்டாக ஊடகவியலாளர்களை சந்திப்பது வழக்கம் அல்லது கூட்ட அறிக்கையை வெளியிடுவது வழக்கம். ஆனால் இந்த சந்திப்பு தொடர்பாக இவ்வாறு ஊடகவியலாளர்களை சந்திக்கவில்லை என்பதும் ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயமாக இருக்கின்றது. வேறு என்ன நோக்கத்திற்காக என்ன விடயங்கள் அங்கே பேசப்பட்டிருக்க வேண்டும் என்பது தொடர்பான ஊகங்களே தற்போது நிலவி வருகின்றன. சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான அந்த உறவு தொடர்பாக அங்கே பேசப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்பட்ட போதும் கூட அது தொடர்பான எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை என்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறிப்பாக இலங்கையிலே இருக்கின்ற தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகள், போர்க்கூற்றங்கள் தொடர்பாக அல்லது இறுதி யுத்தத்தின் போது நடைபெற்ற விடயங்கள் தொடர்பாகவும் மக்களினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாகவும் இந்தியா தொடர்ந்தும் வலியுறுத்தி வருவதை பார்க்கின்றோம். எனவே அத்தகைய ஒரு விடயம் அங்கே இலங்கை ஜனாதிபதிக்கு சொல்லப்பட்டிருக்கலாமா என்பதான ஒரு கேள்வி எழுந்த போதும் கூட அவசர அவசரமாக தன்னுடைய நாட்டிற்கு அழைத்து அது தொடர்பாக சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை, அவ்வாறு சொல்லப்படவும் இல்லை என்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த இரண்டு நாட்டினுடைய சார்பாகவும் இந்த தலைவர்களுடைய சந்திப்பு தொடர்பாக தெரிவிக்கப்பட்ட கருத்திலே இலங்கை மீனவர்கள் தொடர்பாக பேசப்பட்டதான ஒரு கருத்து வெளியாகி இருந்தது. இந்த இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைக்கான தீர்வு என்பது தொடர்பாக அவசரமாக இங்கே இந்தியாவிற்கு அழைத்து இலங்கை ஜனாதிபதியிடம் சொல்ல வேண்டியதன் அவசியம் என்ன என்பதும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஜனாதிபதியினுடைய சந்திப்பு, இலங்கை ஜனாதிபதிக்கும் இந்திய பிரதமருக்குமான சந்திப்பானது தமிழக தேர்தல் நடைபெறுவதற்கு 3 நாட்களுக்கு முன்பதாக நடந்தது. அதாவது 13ஆம் தேதி நடைபெற்றது. தமிழகத்திலே தேர்தல் 16ஆம் தேதி நடைபெற்றது. ஒருவேளை தமிழகத்திலே இந்திய பிரதமர் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவதற்கு அல்லது மக்களுடைய ஆதரவை பெறுவதற்கு இந்த மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக பேசியிருக்கலாம் என்பதாகவும் கூட ஊகங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. இதற்கு இன்னும் ஒரு காரணமும் உண்டு. இந்திய பிரதமர் அவர்கள் தமிழகத்திலே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்ற போதும் அவர் இந்த இலங்கை அரசாங்கத்தினால் கைது செய்யப்பட்ட மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஐவரை இந்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களுடைய ஆட்சி காலத்தின் போது பிரதம மந்திரியினுடைய வேண்டுகோளுக்கு நீங்கள் பொது மன்னிப்பு வழங்கி அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் இந்திய பிரதமர் தமிழகத்திலே தேர்தல் மேடைகளில் அந்த ஐவரையும் சந்தித்து அவர்களுக்கு தாங்கள் விடுதலை கொடுத்திருந்ததாகவும் கூட தெரிவித்திருந்தார். எனவே சிறிய அரசியல் நோக்கம் அதில் இருக்கலாம் என்றாலும் ஒரு ஜனாதிபதியை அழைத்தமையிலே முற்றுமுழுதாக சிறிதளவான ஒரு அரசியல் நோக்கம் மட்டும் இருந்திருப்பதாகவும் கருத முடியாது. எனவே சீனாவிற்கும் இலங்கைக்குமான உறவுக்கு பதிலாக இந்தியா இலங்கை உறவை மேலும் பலப்படுத்துவதற்கான தேவை கட்டாயம் நிலவியதன் காரணமாகவே இலங்கை ஜனாதிபதி அழைக்கப்பட்டிருக்கலாம் என்பதுதான் அரசியல் அவதானிகளினுடைய பெருமளவான கருத்தாக காணப்படுகின்றது. இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலே 3 விடயங்கள் தொடர்பாக பேசப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதில் ஒன்று இலங்கை இந்திய கூட்டு முயற்சியிலே நடைபெறுகின்ற இந்த சம்பூர் அனல் மின் நிலையத்தை முற்றுமுழுதாக செய்து முடிப்பது தொடர்பாகவும் இங்கே மக்கள் பிரச்சினைகள் எழுந்திருக்கின்றன. திருகோணமலை பிரதேசத்திலெல்லாம் சம்பூர் அனல் மின் நிலையம் தொடர்பான பல்வேறு மக்கள் எதிர்ப்புகள் தோற்றம் பெற்றிருப்பது இலங்கை அரசாங்கத்திற்கும் இந்திய அரசாங்கத்திற்கும் பாரிய சிக்கல் தன்மையை ஏற்படுத்தி இருக்கின்றன. எனவே இதற்கான மாற்று வழியை ஏற்படுத்தி எவ்வாறு அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது என்பது தொடர்பாக பேசப்பட்டு தெரியப்படுத்தப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பாக நிலக்கரியை பயன்படுத்தாது இந்த அனல் மின் நிலையத்திற்கான திரவ எரிவாயுவை பயன்படுத்துவது தொடர்பான ஒரு உடன்பாட்டிற்கு இலங்கை இந்திய அரசாங்கங்கள் வந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. போராட்டக்காரர்களுக்கும் மக்களுக்கும் இது ஆறுதலான ஒரு செய்தி. அது மாத்திரமல்லாமல் எப்படியேனும் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த இரண்டு அரசாங்கங்களும் ஒன்றுபட்டிருப்பது என்பதும் வரவேற்கக்கூடிய ஒரு விடயம். இது தவிரவும் இலங்கையிலே இன்னுமொரு இந்த தொழில் ஊக்குவிப்பு மையம் ஒன்றை அமைப்பதற்கான ஒரு திட்டத்தையும்
இந்திய அரசாங்கம் முன்மொழிந்திருப்பதாகவும் இலங்கை அரசாங்கம் அதற்கு சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எந்த பகுதியில் இது ஏற்படுத்தப்பட போகிறது என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. குறிப்பாக சீன அரசாங்கமானது ஹம்மாந்தோட்டையில் 1000 ஏக்கரை இலங்கையிடம் கோரியிருந்தது. இலங்கை அரசாங்கமும் அதை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றது. எனவே இந்திய அரசாங்கம் அத்தகைய ஒரு திட்டத்தை இலங்கையில் நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால் எங்கே அதனை நடைமுறைப்படுத்த இருக்கின்றது, எந்த பகுதிகளில் இவ்வாறான நிலத்தை இந்தியா கோர இருக்கின்றது என்பதும் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இந்தியாவினுடைய பாதுகாப்பு போன்ற பல்வேறு காரணங்களை அடிப்படையாக கொண்டும் கொழும்பு நகர திட்டத்தையும் அடிப்படையாக கொண்டும் இந்தியா மன்னார் போன்ற பகுதிகளில் இத்தகைய ஒரு நிலத்தை கோரலாம் என்பதாகவும் அனுமானிக்கப்படுகின்றது. எனவே இத்தகைய விடயங்கள் இலங்கையினுடைய ஜனாதிபதி இந்திய பிரதமரனுடைய சந்திப்பில் பேசப்பட்டிருக்கலாம் என்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இது தொடர்பாகவும் அதே போன்று மீனவர் பிரச்சினை தொடர்பாகவும் அங்கே பேசப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இத்தகைய 2-3 காரணங்களுக்காகத்தான் அந்த சந்திப்பு இடம்பெற்றிருப்பதாகவும், ஆனால் அந்த சந்திப்பின் பின்னர் இதற்கு பிறகு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு அதி உச்ச நிலையை அடையும் என்பதாக 2 தலைவர்கள் சார்பாகவும் கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. இதற்கு பிறகு இந்த சந்திப்பிற்கு பிறகு அதி உச்ச நிலையிலே இலங்கை இந்திய உறவு இருக்கும் என்பதாக கூறப்பட்டதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது என்பதும் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது. எனவே அவ்வாறாக அதி உச்ச நிலையிலே இலங்கை இந்திய உறவு பலப்படும் வகையிலான விடயங்கள் அங்கே பேசப்பட்டிருக்கின்றன. அது முற்றுமுழுதாக வெளிப்படுத்தப்படாவிட்டாலும் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான ஒரு பலமான ஒப்பந்தங்கள் அங்கே இடம்பெற்றிருப்பதாகவும் அல்லது மிக முக்கியமான தீர்மானங்கள் எட்டப்பட்டிருப்பதாகவுமே நாம் கருதுவதற்கு இடம் இருக்கின்றது. இந்த நிலையில் தான் இப்பொழுது இந்தியாவிலிருந்து இலங்கைக்கான மனிதாபிமான உதவியாக 75 டன் நிவாரணப் பொருட்கள் இலங்கையை வந்தடைந்திருக்கின்றன. இந்த நிவாரணப் பொருட்கள் தொடர்பாக நாம் பார்க்கின்ற போது இந்த பொருட்களை சுனைனா மற்றும் சுட்லெஜ் கப்பல்கள் நேற்று காலை கொழும்பு துறைமுகத்துக்கு வந்தடைந்தன. இரு கப்பல்களிலும் 25 டன் அவசர நிவாரணப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. அதிலே குடிநீர், பால்மா, உடு துணிகள், உணவுப் பொருட்கள், கூடாரங்கள், மருந்து பொருட்கள், கிருமிநாசினிகள் உட்பட ஏராளமான பொருட்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. அந்த நிவாரணப் பொருட்களை இந்திய தூதுவர் வைகே சிங்கா பிரதி அமைச்சர் ஹர்ஷ டி சில்வாவிடம் உத்தியோகபூர்வமாக கையளித்த நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றது. எனவே இந்த ஜனாதிபதி இலங்கையினுடைய ஜனாதிபதி இந்திய பிரதமரனுடைய சந்திப்பு, இலங்கை இந்திய உறவினுடைய புதிய தற்போதைய நிலை, இதற்கிடையிலே இத்தகையதொரு வெள்ள அனர்த்தத்தின் போதான இந்தியாவினுடைய மனிதாபிமான உதவி என்பதை எல்லாம் நாங்கள் தனித்தனியாக பார்ப்பது என்பதை விடவும் ஒன்றாக சேர்த்து பார்ப்பது பொருத்தமானதாக இருக்கும் என்பதும் எங்களுடைய அவதானமாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஐலண்ட் பத்திரிகையில் இலங்கையில் இடம்பெற்ற ஒரு புதிய சாதனை ஒன்று குறித்தான ஒரு தகவல் இடம்பெற்றிருக்கின்றது. ஜயந்தி குரு, உட்டும்பல ஆகிய இருவரும் எவரஸ்ட் சிகரத்தை அடைந்து புதிய சாதனை ஒன்றை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். இலங்கையில் முதன்முறையாக எவரஸ்ட் சிகரத்தை அடைந்த இருவர் என்பதாக இவர்கள் புகழாரம் பெற்றிருக்கின்றார்கள் என்பதை தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த மார்ச் 28ஆம் தேதி முதல் இவர்கள் எவரஸ்ட் சிகரத்தில் ஏற ஆரம்பித்தவர்கள், அண்மையில் ஏறி முடித்திருக்கின்றார்கள் என்பதான தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் கூட இவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. தென்னிலங்கை தொடர்பான ஒரு தகவல், தென்னிலங்கை மற்றும் வடக்கு குறித்தான ஒரு தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தினகரன் பத்திரிகையில் தென்னிலங்கை தீய சக்திகளுக்கு சில வடபகுதி அரசியல் புள்ளிகள் துணை என்பதாக ஒரு செய்தி தினகரன் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கின்றது. வடக்கில் இடம்பெற்று வரும் சமூக கலாச்சார சீரழிவுகள் சம்பவங்களுக்கு பின்னணியில் தென்னிலங்கையில் சில தீய சக்திகளுடன் வடபகுதிகள் சேர்ந்து ஒரு தமிழ் அரசியல்வாதிகளும் இருந்து செயற்பட்டு வருவதாக யாழ்ப்பாண மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளர் ஒருவரான தியாகராசா தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இவர்கள் இதனை உடனடியாக நிறுத்தாவிடின் அவர்கள் பெயர் விவரங்கள், அவர்கள் இதுவரையில் மேற்கொண்ட கலாச்சார சமூக சீரழிவு செயற்பாடுகள் குறித்து தகவல்களை வெளியிடுவேன் என்பதாக அவள் தெரிவித்திருக்கின்ற கருத்தாக அந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்தியா செய்தி ஒன்றின் பக்கம் அவதானத்தை செலுத்துவமாக இருந்தால் தமிழக முதல்வராக மீண்டும் ஜெயலலிதா என்பதாக ஒரு தகவல் இடம்பிடித்திருக்கின்றது. தமிழக சட்டசபை தேர்தலில் அமோக வெற்றியீட்டி ஆட்சி தக்க வைத்துக் கொண்ட முதல்வர் ஜெயலலிதா நாளை திங்கட்கிழமை 23ஆம் தேதி மீண்டும் தமிழக முதல்வராக பதவியேற்க இருக்கின்றார் என்பதாக வெளிநாட்டு செய்திகளின் பக்கம் ஒரு தகவல் இடம்பெற்றிருக்கின்றது. தமிழகத்தின் மொத்தம் 234 தொகுதிகளில் 2 தொகுதிகள் தவிர்த்த 232 பகுதிகளுக்கு கடந்த 16ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. 19ஆம் தேதி வெளியான முடிவுகளின்படி 134 பகுதிகளில் வெற்றி பெற்ற தனிப்பெரும்பான்மை அமைச்சர் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக வெற்றி பெற்றுள்ளது. இதனை அடுத்து சென்னையில் பெரியார், அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர் உள்ளிட்ட தலைவர்களின் சிலைகளுக்கு முதல்வர் ஜெயலலிதா மாலை அணிவித்து கௌரவம் தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த தகவல்களை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் ஒரு வெளிநாட்டு செய்தியின் பக்கம் அவதானத்தை செலுத்தலாம் முஷரப். வெளிநாட்டு செய்தியின் பக்கம் மிக முக்கியமாக நாம் இப்பொழுது கவனிக்க வேண்டிய ஒரு விடயம், அமெரிக்காவில் சவுதி அரேபியாவின் $750 பில்லியன் முதலீடு மீண்டும் திருப்பி அழைக்கப்பட இருப்பதான ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக அமெரிக்காவிற்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான உறவு என்பது முன்பு இருந்த நிலையிலிருந்து தற்பொழுது ஒரு மோசமான நிலையை எட்டியிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக
அமெரிக்கா போன்ற வல்லாதிக்க நாடுகள் முஸ்லீம் நாடுகளுக்கு எதிராக மேற்கொண்ட அத்தனை நடவடிக்கைகளும் அல்லது ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் இராணுவ நடவடிக்கைகளுக்கு துணை போன ஒரு தேசமாகத்தான் சவுதி அரேபியா இருந்து வந்திருக்கின்றது இதுவரை காலமும். இத்தகைய ஒரு சூழ்நிலையில் அமெரிக்காவிற்கும் சவுதி அரேபியாவிற்கும் இடையில் இருக்கின்ற உறவிலே ஒரு பிசுபிசித்த தன்மை காணப்பட்டதன் காரணமாகவும் சவுதி அரேபியாவை சார்ந்த அரசியல் பிரமுகர்கள் அவர்கள் பொழுது தங்களுடைய நாட்டுக் கொள்கையிலே ரஷ்யாவிற்கு சார்பான சில கொள்கைகளை கொண்டிருக்கின்றார்கள் என்பதாகவும் ரஷ்ய தூதுவர்களையும் சவுதி அரேபிய தூதுவர்கள் சந்தித்த செய்திகளையும் நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்திருந்தோம். இதனுடைய பின்விளைவாக சில விடயங்கள் நடந்தேறுவதை போன்றதான ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. நேரடியாக அந்த விடயத்திற்கு நாம் வருவோமாக இருந்தால், அண்மையிலே அமெரிக்காவினுடைய காங்கிரஸிலே ஜஸ்டிஸ் அகெயின்ஸ்ட் ஸ்பான்சர்ஸ் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் என்கின்ற ஒரு ஆக்டை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த ஆக்டின் படி செப்டம்பர் 11 தாக்குதல் தொடர்பாக சவுதி அரசாங்கத்திற்கு எதிராக யாரும் வழக்கு தொடரக்கூடிய ஒரு நிலை காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த செப்டம்பர் 11 தாக்குதலுக்கும் சவுதி அரசாங்கத்திற்கும் தொடர்பு இருக்கின்றது என்பதான ஒரு வாதம் நீண்ட காலமாக தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக சவுதி அரசாங்கத்தை சவுதியை சார்ந்த 15 பேர் இந்த செப்டம்பர் 11 தாக்குதலோடு தொடர்பட்டிருந்தார்கள் என்பதாக தெரிவிக்கப்பட்ட போதும், அமெரிக்காவிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் விசாரணை அறிக்கைகளிலிருந்து சவுதியை சார்ந்த சவுதி அரசாங்கத்திற்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. சவுதி அரசாங்கம் கூட இந்த தாக்குதலுக்கும் சவுதிக்கும் எந்த தொடர்புமே இல்லை என்பதை அன்றிலிருந்து இன்று வரையிலும் தெரிவிக்கப்பட்டு வந்து வருகின்ற நிலையில்தான் இப்பொழுது அமெரிக்காவிலே இத்தனை வருடம் கழித்து செப்டம்பர் 2001 செப்டம்பர் 11 பிறகு இப்பொழுது 2016 இந்த 15 வருடம் கழித்து அமெரிக்கர்கள் இன்று ஒரு புதிய சட்டத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். இந்த சட்டமூலத்தை பார்ப்போமாக இருந்தால், பயங்கரவாதத்திற்கு அனுசரணைக்கு எதிராக நீதி கூறும் சட்டமூலம் என்பதாகத்தான் இதனை சொல்கின்றார்கள். ஜஸ்டிஸ் அகெயின்ஸ்ட் ஸ்பான்சர்ஸ் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் என்பதுதான் இந்த ஆக்டினுடைய பெயர். இந்த சட்டமூலத்தினூடாக பயங்கரவாதத்துக்கு துணை போனவர்களை தண்டிப்பது தொடர்பாக அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர்வதற்கான ஒரு சாத்தியங்களை இந்த சட்டம் மூலம் கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் ஏன் இதனை கொண்டு வருகின்றார்கள் என்பதை பார்க்கின்ற போது, நேரடியாக சவுதி அரசாங்கத்திற்கு எதிராக கொண்டு வரப்படுகின்ற ஒரு சட்டம் மூலமாகத்தான் இது கருதப்படுகின்றது. இதுவரை காலமும் ஒன்றாக இருந்த சவுதிக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே ஏற்பட்டிருக்கின்ற ஒரு சிறிய விரிசலின் காரணமாகத்தான் புதிதான ஒரு சட்டம் மூலமே உருவாகின்றது என்பதாக கூட அரசியல் விமர்சகர்கள் கருத்தை தெரிவிக்கின்றார்கள். குறிப்பாக நாம் பார்க்கின்ற போதும் மத்திய கிழக்கை சார்ந்த பல நாடுகள், ஈராக்காக இருக்கலாம், ஆப்கானிஸ்தானாக இருக்கலாம், இத்தகைய நாடுகள் மீது அமெரிக்கா போர் தொடுப்பதற்காக சில காரணங்களை முன்வைத்தது. அதாவது பயங்கரவாதத்திற்கு எதிரான யுத்தம் என்பதான ஒரு காரணம் முன்வைக்கப்பட்டது. அதே போன்றுதான் சவுதியுடன் தனக்கு இருக்கின்ற ஒரு பகைமையை இல்லாதொழிப்பதற்கும் இந்த பகைமையை தீர்த்து கொள்வதற்கும் அல்லது சவுதியை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்குமான ஒரு சட்டம் மூலமாக இதனை கொண்டு வருகிறார்கள் என்பதாக கூட ஒரு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் இந்த விடயம் தொடர்பாக சவுதி அரசாங்கம் இப்பொழுது அதிருப்தியில் இருக்கின்றது. இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கும் எங்களுக்கும் இடையிலே எந்த ஒரு தொடர்புமே இல்லை, இதனை மீறி அமெரிக்கா இத்தகைய சட்ட மூலத்தை கொண்டு வருவதனூடாகவோ அல்லது எங்களை தண்டிப்பதற்கு நினைக்குமாக இருந்தால், அமெரிக்காவில் உள்ள தங்களது $750 பில்லியன் பெறுமதியான சொத்துக்களை நாங்கள் விற்றுவிடப் போகின்றோம் என்பதாக சவுதி அரசாங்கம் எச்சரிக்கையை ஒன்று செய்தியை அனுப்பியிருக்கின்றது. இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் ஒபாமாவினுடைய நிர்வாகத்தினர் கூட இத்தகைய ஒரு சட்ட மூலத்தை நிறைவேற்ற வேண்டாம், இது தேவையில்லாத ஒரு விடயம் என்பதாக எச்சரித்திருந்தாலும் அமெரிக்க காங்கிரஸ் ஆனது இதனை நிறைவேற்றியே ஆகுவது என்பதான ஒரு தீர்மானத்தில் இருக்கின்றது. இந்த இடத்தில் சில முக்கியமான கேள்விகள் எழுகின்றன. அதாவது சவுதி அரேபியா $750 பில்லியன் பெறுமதியான சொத்துக்களை ஏன் அமெரிக்காவில் வைத்திருக்க வேண்டும் என்பதான ஒரு கேள்வி. இதன் மூலமாக சவுதி அரசாங்கம் சாதிக்க நினைத்த விடயம்தான் என்ன என்பது தொடர்பாக பேசப்படுகின்றது. குறிப்பாக இஸ்லாமிய தேசங்களை எடுத்து பார்க்கின்ற போது, இஸ்லாமிய நாடுகளிலே சில முக்கியமான நாடுகளுக்கு தேவையான அடிப்படை விடயங்களை பூர்த்தி செய்வதற்கு அல்லது தங்களுடைய நாட்டின் விவசாயம் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான நிதியுதவிகள் கிடைக்கப்பெறாதா என்பதாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற நாடுகள் பலவும் இருக்கின்றன. இத்தகைய நாடுகளில் ஏதேனும் ஒன்றுக்கும் சவுதி அரசாங்கம் இந்த $750 பில்லியன் ஒவ்வொரு $1 பில்லியன் அளித்திருந்தால் கூட அந்த நாட்டினுடைய உள்கட்டுமானத்தை சரியான விதத்தில் விருத்தி செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தும் சவுதி அரசாங்கம் $750 பில்லியன் இந்த அமெரிக்காவிலே முதலீடு செய்திருப்பதனுடைய நோக்கம் என்ன, சவுதி அரசாங்கம் நேரடியாக இந்த இஸ்லாமிய தேசங்கள் மீதான அக்கறை கொண்டிருக்கவில்லை என்பதை இது வெளிப்படுத்துகின்றது. அரசியல் நோக்கங்களுக்காக அமெரிக்காவோடு எல்லா விடயத்திலும் செயற்பட்டவர்களாகவே சவுதி அரசாங்கத்தினர் காணப்பட்டார்கள் என்பதையும் இத்தகைய இந்த முதலீடு வெளிப்படுத்துகின்றது என்பதாகத்தான் சில இஸ்லாமிய அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். இது ஒரு பாரிய பிரச்சனையாக இப்பொழுது உருவெடுத்திருக்கின்றது. இந்த சட்டமூலம் நிறைவேற்றப்படுமாக இருந்தால் அந்த சட்டமூலத்தின் மூலமாக சவுதி அரசாங்கத்தை
விவகாரத்தை பழிதீர்த்து கொள்வதற்கு அமெரிக்கா தயாராவதற்கு வெகு காலம் எடுக்காது என்பது ஒரு முக்கியமான ஒரு விடயம். அமெரிக்கா இவ்வாறு பகையை தீர்த்து கொள்ள நினைக்குமாக இருந்தால் அதற்கு பல்வேறு காரணங்களை கற்பிதங்களை சொல்லும். அந்த அடிப்படையில் போர் தடுப்பதும் ஒரு உபாயமாக இருக்கின்றது. அமெரிக்காவிற்கும் சவுதிக்கும் இடையிலான முறுகல் தொடங்கியதன் பிற்பாடுதான் சவுதியிலே சியா சுன்னி பிரிவினைகளை மேற்கோள் காட்டி குண்டுகள் வெடிப்பதையும் கூட நாங்கள் அண்மை காலமாக பார்த்து கொண்டு வருகின்றோம். எனவே சவுதி அரசாங்கத்திற்கும் அமெரிக்காவிற்கும் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பிணக்கானது ஒரு பாரியதொரு பின்விளைவை தோற்றுவிக்கும் என்பதான ஒரு எச்சரிக்கையை மாத்திரமே எம்மால் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இனி நாம் இன்றைய பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கின்ற கேலி சித்திரங்களை பார்க்கலாம். முதலில் சத்தாண்ட பத்திரிகையின் கேலி சித்திரம், வெள்ளத்திலிருந்து மீண்டால் வரிகள் தாக்குமோ என்று பாமர மக்கள் நினைக்கின்றனர். பாமர மக்களை இப்பொழுது வரி என்பதும் கூட ஒரு பெருவெள்ளமாக தாக்கிக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று இவ்வாறான மழை வெள்ளமும் தாக்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த இரண்டு வெள்ளத்திலும் மூழ்கி பாமர மக்கள் தடுமாறி கொண்டிருப்பதைப் போலவும் போராடி கொண்டிருப்பதைப் போலவும் தான் இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டது. அடுத்து சிலுமின பத்திரிகையின் கேலி சித்திரம், முன்னாள் ஜனாதிபதிக்கு ராணுவ பாதுகாப்பு கேட்டவர்கள் தம்மை பாதுகாத்துக் கொள்ள முயற்சிக்கின்றார்கள் தற்போது. இப்பொழுது இந்த வெள்ள அனர்த்தமானது சகல பகுதிகளிலும் ஏற்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே முன்னாள் ஜனாதிபதிக்கான ராணுவ பாதுகாப்பை வழங்க இந்த பாதுகாப்பை குறைத்தது தவறு என்பதாக சிறிது காலம் முன்னாள் ஜனாதிபதியினுடைய ஆதரவாளர்கள் கோஷம் போட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த கோஷம் இப்பொழுது இந்த வெள்ள அனர்த்தத்தின் காரணமாக மறந்தும் மறைக்கப்பட்டும் இருப்பதைத்தான் இது சித்தரிக்கின்றது. சண்டே ஐலண்ட் பத்திரிகையின் கேலி சித்திரம், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களும் செய்திகளோடு தான் இருக்கின்றார்கள். இப்பொழுது பார்க்கின்ற போது அனைவருமே இந்த பத்திரிகை செய்திகள் மீதான கவனத்தோடு தான் இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு வீட்டின் கூரை மீது அதே போன்ற மரங்களின் மீது இருப்பவர்கள் கூட செய்திகளை வாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த செய்திகளின் ஊடாக கூட வெட்வரி அதிகரிக்கப்பட்டது தொடர்பான ஒரு செய்தி, அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொகுசு வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படுவதான செய்தி, இது போன்றதான செய்தி, மினிஸ்டர் அதாவது பிரதம மந்திரிக்கும் பெருமதி மிக்கதான வாகனம் இறக்குமதி செய்யப்படுகின்றது போன்றதான செய்திகள் இப்பொழுது தெரிவிக்கப்படுகின்றன. இந்த செய்திகள் மூலம் மக்களினுடைய கவனம் திசை திருப்பப்படுகின்றது என்பதாக கூட நாம் இந்த கேலி சித்திரத்தை எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்து சண்டே அப்சர்வர் பத்திரிகையின் கேலி சித்திரம், ஒன்றிணைந்த எதிர்கட்சியின் நிலை குறித்தான கேலி சித்திரம். எல்லோருமே இப்பொழுது நீரில் மூழ்கி கொண்டு வெள்ளத்தில் மூழ்கி கொண்டிருக்கின்ற நிலையிலே இவர்கள் ஒன்றிணைந்த எதிர்கட்சியினருடைய அடுத்த கட்ட நகர்வினை எப்படி மேற்கொள்வது என்பது தொடர்பான ஒரு தடுமாற்றத்தில் அவர்கள் இருப்பதை தான் இது சித்தரிக்கிறது. தேசிய பத்திரிகையின் கேலி சித்திரம், முன்னாள் ஜனாதிபதி மற்றும் இந்நாள் ஜனாதிபதியின் சேவைகள் குறித்தான கேலி சித்திரம். இந்த சேவையை பார்க்கின்ற போது கூட இவ்வாறான வெள்ள அனர்த்தத்தின் போதும் பாரிய சிதைவுகளின் போதும் கூட முன்னாள் ஜனாதிபதியை முன்னிறுத்தி கொண்டுதான் இவர்கள் அனைவரும், அதாவது அவருடைய முதுகின் மீது தான் சவாரி செய்கிறார்கள். முன்னாள் ஜனாதிபதியினுடைய ஆதரவாளர்களான விமல் வீரவன்ச, உதயகமன் பில, தினேஷ் குணவர்தன, வாசுதேவ நாணயக்கார என்போர் என்பதைத்தான் இந்த கேலி சித்திரம் சித்தரிக்கின்றது. அதே போன்று அனர்த்த முகாமைத்துவ செயலாணி தொடர்பான ஒரு செய்தி கூட இப்பொழுது வந்திருக்கின்றது. மக்கள் இந்த அனர்த்த முகாமைத்துவ செயலாணி ஊடாக மக்களுக்கான நிவாரணம் ஏனைய நடவடிக்கைகள் நடத்தப்பட வேண்டும் என்பதை எதிர்பார்க்காமல் மக்களே இப்பொழுது மக்களை காப்பாற்றி தொண்டு செய்வதைத்தான் இந்த கேலி சித்திரம் சித்தரிக்கின்றது. திவேன பத்திரிகையில் ஜனாதிபதியின் கருத்தொன்றை மையப்படுத்தியதாக கேலி சித்திரமாக அமைந்திருக்கின்றது. பக்ஷ பேதியான் துறவ சகனே சலசான் என்பதாக அமைந்திருக்கின்றது. கட்சி பேதம் இல்லாமல் உதவி வழங்குங்கள் என்பதாக ஜனாதிபதி தெரிவித்த கருத்தை அடிப்படையாக கொண்டு இப்பொழுது ஒரு தோணியிலே இரண்டு அரசியல்வாதிகள் எதிரெதிர் முனையை சார்ந்த அரசியல்வாதிகளும் இணைந்து கொண்டு மக்களுக்கு உதவி செய்வதைத்தான் இது சித்தரிக்கிறது. ரிவிர பத்திரிகையின் கேலி சித்திரம் கூட அதனோடு தொடர்பட்டதாகவே இருக்கின்றது. ஆதரவாளர்களுக்கு மட்டும்தான் சோறு என்பதாக அந்த கேலி சித்திரம் அமைந்திருக்கின்றது. இதே நேரத்திலே கூரைகளின் மீது மக்கள் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட சில பேர் தங்களுடைய கட்சி ஆதரவாளர்களுக்கு மட்டுமே உணவு வழங்குவதாகவும் இங்கே நடந்து கொண்டிருப்பதாக இந்த கேலி சித்திரம் சித்தரிக்கிறது. இரிதா பத்திரிகையின் கேலி சித்திரம், வெள்ளத்துக்கான காரணத்தை எதிர்கட்சியும் அரசாங்கமும் இவ்வாறு கூறுகிறது. அரசாங்க தரப்பில் கூறப்பட்டு வருகின்ற விடயத்தை பார்க்கின்ற போது இது கடந்த அரசினுடைய பாவங்கள் என்பதாக பிரதம மந்திரி கூட அண்மையில் தெரிவித்திருந்தார். நீங்கள் தேங்காய் உடைத்ததன் காரணமாகத்தான் இத்தகையதொரு நிலை ஏற்பட்டிருப்பதாக அரசாங்க தரப்பில் கூறப்படுகிறது. எதிர்தரப்பின் பக்கம் பார்க்கின்ற போது நல்லாட்சியில் தான் இந்த நிலை என்பதாக அவர்கள் நல்லாட்சி மீது இந்த நிவாரணம் தொடர்பாக கூறுகின்றனர். இவ்வாறு இந்த ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் தங்களுக்கிடையில் சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்ற நிலையில் மக்கள் நீரில் மூழ்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த கேலி சித்திரம் சித்தரிக்கிறது. இத்துடன் சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் நாளை காலை பத்திரிகைகளோடு சந்திக்கலாம். நன்றி முஷாரப். நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம்.